சேனல்ல ஆரஞ்சும் சிக்கனையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கலான் இருக்கேன். அதுதான் ஆரஞ்சு சிக்கன். அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஆரஞ்சு சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நம்ம இப்ப பாத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் 800 கிராம்ஸ், மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளார் 4 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, சில்லி பிளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு ஜூஸ் 1 கப், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபி பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க 800 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடமும் படுற அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம 30 மினிட்ஸ் மேரினேட் பண்றதுக்காக வச்சுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ண வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஃப்ரை பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்றதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண போடும்போது இந்த மாதிரி தனித்தனியா நம்ம போட்டுக்கலாம், சேர்த்து போடக்கூடாது. சேர்த்து போடும்போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க நம்ம டீப்பா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு போதும், நம்ம இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா நமக்கு தேவையான ஆரஞ்சு சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் நான் அடுப்புல வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததா நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆப்ஷன் தான், ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்டாவும் ஃபிளேவராகவும் இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையில 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நம்ம இத கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம சில்லி பிளேக்ஸ் பதிலா 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸ், இது வந்து ஒரு 3 ஆரஞ்சோட ஜூஸ், இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி கிளாஸியா வந்திருக்கு, நல்லா வத்தி. மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி வத்த விடலாம். இன்னும் நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா வத்தி வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாஸ் வந்து எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நம்மளோட ஆரஞ்சு சிக்கன் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ ரொம்பவே டெலிஷியஸ் ஆன ஆரஞ்சு சிக்கன் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.